அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிலப்பதிகார தொடரில் சிலப்பதிகாரத்தின் 20வது காதையும் மதுரை காண்டத்தின் 10வது காதையுமாக இருக்கின்ற வழக்குரை காதையை காணலாம் என்று கருதுகின்றேன். ஆக வழக்கு உரை காதை என்ற சொல்லுக்கு எளிமையாக உங்களால் பொருள் விளங்கி கொள்ள முடியும். ஆக கோவலன் கொலையுண்டவனை அந்த இடத்திலே சென்று பார்த்து அவள் சூளுரைத்தபடி தன் கணவனை உயிரோடு கண்டு அவன் வாயிலே நல்லுரை கேட்டு நான் என்னுடைய கணவனுடைய பழியை தீர்த்தாலன்றி நான் மீண்டும் கணவனை சேரமாட்டேன், ஆகையினாலே பாண்டியனுடைய அரசவைக்கு சென்று நீதி கேட்பேன் என்று சொல்லிக்கொண்டு பாண்டியனுடைய அரண்மனையை நோக்கி கண்ணகி வந்தாள் என்ற செய்தியை சென்ற காதையிலே நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இங்கே அரண்மனை வாயிலை கண்ணகி வந்து அடைந்து பின்பு பாண்டியனோடு வழக்கு உரைத்து வென்ற செய்தியை சொல்லுகின்ற கதைப்பகுதி, ஆகையினாலே வழக்குரை காதை ஆயிற்று. இங்கே தொடக்கத்தில் என்ன செய்தி என்று சொன்னால், எப்படி தீக்கணாவை அங்கே கண்ணகி கண்டு அந்த தீக்கணா நிறைவேறிற்றோ, அதுபோலவே கொப்பெருந்தேவி அதாவது பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவியும் ஒரு தீக்கணா காண்கிறாள். அந்த கனவை முதலிலே தம்முடைய உயிர் தோழியிடம் சொல்லுகிறாள். சொன்ன பின்பு அதே செய்தியை அங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற தம்முடைய கணவனுக்கும் அந்த செய்தியை சொல்லுகிறாள் என்பது முதலிலே தொடங்குகிறது. அதை சொல்லி நாம் அடுத்தடுத்து உள்ள கதைப்பகுதியை காண்போம். முதல் செய்தி அதுதான், ஆங்கு. ஆக கண்ணகி வாயிலே வந்து நின்ற நேரத்தில் தன்னுடைய தோழிமாரை பார்த்து கொப்பெருந்தேவி சொன்ன செய்தி, குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும். குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும், கடைமணி இன்குரல் காண்பென்கான் எல்லா எல்லாம்னா தோழின்னு அர்த்தம், அடியேன்னு அர்த்தம். குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும், கடைமணி இன்குரல் காண்பென்கான் எல்லா திசை இருநான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விழுங்க காண்பென்கான் எல்லா. ஆக திசை இருநான்கும் அதிர்ந்திடும் அன்றி கதிரை இருள் விழுங்க காண்பென்கான் எல்லா. விடுங்கொடி வில் இர வெம்பகல் வீழும் கடுங்கதிர் மீன் இவை காண்பென்கான் எல்லா என்று சொல்லி தன்னுடைய தோழியிடம் தான் கண்ட தீக்கனவை சொல்லுகிறாள். என்ன என்று பார்ப்போம். ஆங்கு. ஆக கண்ணகி அந்த அரண்மனை வாயிலே சென்று நின்ற அந்த நேரத்தில் அந்த பெருந்தேவியாக இருக்கின்ற பாண்டிமாதேவியானவள் கோப்பெருந்தேவியானவள் தான் கண்ட கனவினுடைய நிலையை தம்முடைய தோழியிடம் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் பாருங்க. குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும், கடைமணியின் குரல் காண்பன் எல்லா. அடி தோழி, நம் மன்னனுடைய வெண்குற்ற குடையும் செங்கோலும் கீழே விழுந்தது அப்படிங்கிறார். குடையொடு கோல் வீழ, குடை என்பது வெண்குற்ற குடை, கோல் என்பது செங்கோல், இந்த இரண்டும் தரையிலே விழுந்தன. ஆக குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும், கடைமணியின் குரல் காண்பன் கல் கான் எல்லா. என்னுடைய கனவிலே நம்முடைய மன்னனுடைய வெண்கொற்ற குடையும் செங்கோலும் கீழே விழவும் நான் கண்டேன். அடுத்து நம்முடைய வாயிலே கட்டிருக்கின்ற அந்த மணி இருக்கிறது, நீதி உரை அதாவது நீதி கட்டு வருவோருக்கு கட்டி இருக்கின்ற அந்த நெடுமணி இருக்கிறது, அந்த கீழே இவற்றை இவையெல்லாம் கீழே விழ அதாவது வெண்கொற்ற குடையும் செங்கோலும் கீழே விழ வாயிலே கட்டியிருக்கின்ற ஆராய்ச்சி மணியானது அசைந்து மணியினுடைய ஓசையை நான் கனவிலே கண்டேன். ஆக ஆராய்ச்சி மணி அடிப்பதையும் நான் கனவிலே கண்டேன், மன்னனுடைய வெண்கொற்ற குடையும் அவனுடைய செங்கோலும் கீழே விழுவதாக நான் கனவிலே கண்டேன். அடுத்து எல்லாம் அங்கு அடி தோழியே என்று பொருள்.
அடுத்து அதே செய்தியை திரும்பவும் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் பாருங்க, திசை இரு நான்கும் அதிர்ந்திடும். ஆக எட்டு திசைகளும் அதிர்ச்சி உருகின்றன, அதனையும் நான் காண்பேன். அன்றி கதிரை இருள் விழுங்க காண்பென்கான் எல்லா அடி தோழ்வே, அது மட்டுமில்லாமல் அது சூரியனை இருள் விழுங்குவதை நான் கனவிலே கண்டேன். ஆக எட்டு திசைகளும் அதிர்ந்ததை கண்டேன். அடுத்து சூரியனை இருள் பகல் நேரத்திலேயே விழுங்குவதை கண்டேன். ஆக இது தீய கணா என்பதை மிக நன்றாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்து ஒரு செய்தி சொல்லுகிறாள். விடுங்கொடி வில் இர வெம்பகல் விழும் கடுங்கதிர் மீன் இவை காண்பென்கான் எல்லா. அதாவது இர என்பது இரா என்று சொல்லக்கூடிய அந்த இரவை குறிக்கும். ஆக இரா என்றது இர என்று வந்திருக்கிறது. ஆகையினாலே ரா என்ற நெடில் ர என்று குறுகி குறுக்கல் விகாரமாக இங்கே அமைந்திருக்கிறது. விடுங்கொடி வில் இர வெம்பகல் விழும் கடுங்கதிர் மீன் இவை காண்பென்கான் எல்லா. ஆக இரவு நேரத்தில் ஒழுங்குபட்ட வானவில் தோன்றுகிறது. இரவில் எங்கேயாவது வானவில் தோன்றுமா? வானவில் பகலில் தானே தோன்றும். ஆனால் இரவிலே அங்கே வானவில் தோன்றுவதை என் கனவிலே கண்டேன். காயும் பகற்பொழுதிலே வெம்பகல் வீழும் கடுங்கதிர் மீன் இவை காண்பேன். ஆக சூரியன் காய்கின்ற பகல் பொழுதிலேயே ஒளிவுடைய நட்சத்திரங்கள் எரிந்து கீழே விழுவதை கண்டேன் என்று சொல்லுகிறாள். ஆக இப்படி தம்முடைய தோழியிடம், உயிர் தோழியிடம் தான் கண்ட தீக்கனவை சொல்லி முடித்தாள். சொல்லி முடித்தவுடனே அடுத்த ஒரு தலைப்பு கருப்பம் என்று சொல்லுகிறார். அந்த கருப்பம் என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், அதாவது இந்த தீவினை இந்த தீய நிகழ்வுக்கான செய்தி என்ன என்பதுதான் கருப்பம். ஆக கருப்பம் என்று சொன்னால் உள்ளீடு என்று பொருள். ஆக இந்த கனவினுடைய உள்ளீடு என்ன என்று சொல்வதை ஆக தோழியிடம் சொன்ன அதே செய்திதான் இங்கே உள்ளீடாக கர்ப்பமாக அமைந்திருக்கிறது. அது என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறார் பாருங்க, செங்கோலும் வெண்குடையும் செறிநிலத்து மறிந்து வீழ்தரும் நம் கோண்டன் கொற்றவாயில் மணி நடுங்க நடுங்கும் உள்ளம் இரவு வில்லிடும் பகல் மீன் விழும் இரு நான்கு திசையும் அதிர்ந்திடும் வருவதோர் துன்பம் உண்டு மன்னவர்க்கு யாம் உரைத்தும் என. ஆக அது முதல்ல சொன்ன அதே செய்தியைத்தான் இங்கே கர்ப்பமாக கருப்பம் என்று சொல்லுகிறார். என உள்ளீடு அதுதான். ஆக மீண்டும் அதை என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள், செங்கோலும் வெண்குடையும் செறிநிலத்து மறிந்து வீழ்தரும். அரசனுடைய செங்கோலும் வெண்கொற்றக்குடையும் இந்த அணுக்கள் செறிந்திருக்கின்ற நிலத்திலே அவை மடங்கி கீழே விழுகின்றன. நம் கோந்தன் கொற்றவாயில் மணி நடுங்க நடுங்கும் உள்ளம். நம்முடைய மன்னனுடைய வெற்றி தருகின்ற வாயிலே கட்டியிருக்கின்ற ஆராய்ச்சி மணி என் உள்ளம் நடுங்குமாறு அது அசைகின்றது. இரவு வில்லிடும் இரவு பொழுதிலே வானவில் தோன்றுகிறது. பகல் மீன் விழும் பகற்காலத்திலேயே நட்சத்திரங்கள் எரிந்து கீழே விழுகின்றன. இரு நான்கு திசையும் அதிர்ந்திடும் எட்டு திசைகளும் அதிர்கின்றன வருவது ஓர் துன்பம் உண்டு. ஆகையினாலே நான் கண்ட கனவினாலே ஏதோ நமக்கு வரக்கூடிய தீமை ஒரு துன்பம் ஒன்று இருக்கிறது மன்னவர்க்கு யாம் உரைத்தும் என. நான் அரசனுக்கு சென்று இச்செய்தியை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆக செறி நிலம் என்பதற்கு இங்கே அணுக்களால் செறியப்பட்ட செறிந்திருக்கின்ற நிலம் என்று பொருள். ஏனென்றால் சமண கொள்கையிலே அணு என்பதற்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஆகையினால தான் இந்த அணு கொள்கையை சொன்னவர்களே யார் என்று சொன்னால் நம்முடைய சமணர்கள் தான். ஆகையினாலே அணு என்று சொல்லுகிறார். அடுத்தும் குறிப்பாக இந்த அணுவை கண்டுபிடித்தவர்களே தமிழர்கள் என்பதை சொல்வதிலே நமக்கு ஒரு பெருமையும் கூட உண்டு. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்ற சொல்லாட்சியின் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக செறி நிலம் என்றால் அணுச்செறிந்த நிலம் என்று பொருள். ஆக இப்படி கர்ப்பமாக தான் கண்ட தீக்கனவை அவள் தம்முடைய தோழியிடம் சொல்ல அதை அரசனிடம் சொல்வதற்காக அவள் புறப்பட்டு வந்தாள். அப்படி அரசமாதேவி கோப்பெருந்தேவி அங்கே சிம்மாசனத்திலே அரசவையிலே இருக்கின்ற அரசனை காண வரும்பொழுது பல்வேறு பெண்கள் சூழ அவள் அங்கே தம்முடைய கணவன் இருக்கின்ற மன்னன் இருக்கின்ற நெடுஞ்செழியன் இருக்கின்ற அந்த அரசவைக்கு வருகிறாள். அவள் வருகின்ற காட்சியை இங்கே வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க, ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர்
அவிர்ந்து விளங்கும் அணி இழையினர். ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர் அவிர்ந்து விளங்கும் அணி இழையினர். கோடி ஏந்தினர் பட்டு ஏந்தினர் கொழும் திரையலின் செப்பு ஏந்தினர். வண்ணம் ஏந்தினர் சுண்ணம் ஏந்தினர் மான்மதத்தின் சாந்து ஏந்தினர். கண்ணி ஏந்தினர் பிணையல் ஏந்தினர் கவரி ஏந்தினர் தூபம் ஏந்தினர். கூணும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர நரை விரைய நறும் கூந்தலர் உரை விரைய பலர் வாழ்த்திட ஈண்டு நீர் வையம் காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்கனவே. ஆக அவர்கள் பாண்டிமாதேவியை வாழ்த்தி கொண்டு வருகிறார்கள். ஆக ஆயமும் காவலும் சென்று அடியீடு பரசி ஏத்த கோப்பெருந்தேவி சென்று தன் திக்கணா திறமுறைப்ப அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்தனன் திருவீழ் மார்பின் தென்னவர் கோவே. ஆக இங்கே பல பெண்களும் பாண்டிமாதேவியை வாழ்த்தி கொண்டு வர அங்கே சிம்மாசனத்திலே பாண்டியன் அமர்ந்திருக்கிறான். அமர்ந்திருக்கின்ற பாண்டியனிடம் தான் கண்ட தீக்கணாவை சொன்னாள் என்று இந்த செய்தி முடிகிறது. ஆக அந்த பெண்கள் எவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு பாண்டிமாதேவியை வரவேற்கிறார்கள் பாருங்கள். ஆடி ஏந்தினர் கலன் ஏந்தினர் அவிர்ந்து விளங்கும் அணி இழையினர். ஆக அணி இழையினர் அப்படின்னா ஒளிவிட்டு விளங்குகின்ற அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கின்ற அந்த தோழிமார்கள் அல்லது சேடி பெண்கள் ஆடி ஏந்தினர். ஏனென்றால் கண்ணாடி என்பது ஒரு மங்கள பொருள், அப்படி கண்ணாடியை ஏந்தி கொண்டு வந்தார்கள். அதற்கடுத்து கலன் ஏந்தினர். ஆக பல்வேறு விதமான அணிகலன்களையும் ஏந்தி கொண்டு வந்தார்கள். அதற்கடுத்து கோடி ஏந்தினர். ஆக கோடினா புதிய நூலாடையை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். பட்டு ஏந்தினர் பட்டாடையை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். ஆக அந்த சேடிமார்கள் எவையெல்லாம் ஏந்தி வருகிறார்கள் என்று சொன்னால், அதாவது அணிகலன்களை கொண்டு வருகிறார்கள், அதற்கடுத்த கண்ணாடியை கொண்டு வருகிறார்கள், புதிய நூலாடையை கொண்டு வருகிறார்கள், பட்டாடையை கொண்டு வருகிறார்கள். கொழும் திரையலின் செப்பு ஏந்தினர். அதாவது வெண்மையான இலை அப்படின்னா என்ன பொருள்னா திரையல்னா வெற்றிலைன்னு அர்த்தம். ஆக வெற்றிலை போல வெண்மையான இலை உடைய செப்பு, செப்புன்னு சொன்னா குங்கும செப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட செப்பு ஏந்திய குங்கும செப்பினை ஏந்தி கொண்டு வந்தார்கள். அப்புறம் வண்ணம் ஏந்தினர் சுண்ணம் ஏந்தினர் மான்மத சாந்து ஏந்தினர். பல்வகை நிறங்களையும் பொன்னாலான பொடிகளையும் கஸ்தூரி குழம்பினையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். கண்ணி ஏந்தினர் பிணையல் ஏந்தினர் கவரி ஏந்தினர் தூபம் ஏந்தினர். அடுத்து கண்ணின்னா இரண்டு இரண்டு பூக்களால் கட்டப்பட்ட மாலை, அப்படிப்பட்ட மாலையை கொண்டு வந்தார்கள். பிணையல் என்றால் ஒட்டுமொத்தமாக கட்டப்பட்ட ஒரு மாலை, அதை ஏந்தி கொண்டு வந்தார்கள். கவரி ஏந்தினர். ஆக வெண்சாமரையை ஏந்தி வந்தார்கள். அதற்கடுத்து தூபம் ஏந்தினர், அகிர்புகை ஊட்டி கொண்டு வந்தார்கள். இத்தனையும் அவர்கள் கொண்டு அவள் வரும்பொழுது அங்கே அந்த புறத்திலிருந்து வந்தவர்கள் யாரென்றால் கூணும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர. கூணர்களாகவும் குரலர்களாகவும் ஊமராகவும் குழுமைய குற்றவல் செய்யக்கூடிய அந்த புறத்து பெண்கள் நெருங்கி அந்த பாண்டிமாதேவியை புடைசூழ வந்தார்கள். அப்படி வந்து நறுவிரைய நறுங்கூந்தலர் உறைவிரைய பலர் வாழ்த்திட ஈண்டு நீர் வையம் காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்கன. ஆக நரை விரைய நறும் கூந்தலர் என்று சொன்னால் நரை பூத்திருக்கின்ற ஆக தலையிலே நரைத்திருக்கின்ற கூந்தலை உடைய முது மகளிர், அதாவது முதிய பெண்கள் பலர் என்ன சொல்லுகிறார்கள், உரை விரைய பலர் வாழ்த்திட அவர்கள் வாழ்த்துகிறார்கள். என்ன சொல்லி வாழ்த்துகிறார்கள், ஈண்டு நீர் வையம் காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்க. ஆக அந்த முதுமகளிர் பலரும் கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தினை பாதுகாக்கின்ற பாண்டியனுடைய பெருந்தேவியாக இருக்கின்ற அந்த பாண்டிமாதேவியே நீ நீடு வாழ்க என சொல்லி புகழ்ந்த புகழ்கலந்த மொழிகளாலே அவர்கள் வாழ்த்தினார்கள். ஆக ஊமு குரல் இப்படிப்பட்ட குற்றேவல் செய்யக்கூடியவர்கள் சுற்றி வருகிறார்கள். வயோதிக பெண்கள் இந்த உலகத்தை காக்கின்ற
பாண்டியனுடைய மனைவியாக இருக்கின்ற பெருந்தேவி வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்கள். வாழ்த்தி அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, ஆயமும் காவலும் சென்று அடியீடு பரசி ஏத்த அவளுக்கு சேவை செய்யக்கூடிய தோழியரும் காவல் செய்யக்கூடிய பெண்களும் பின்னே சென்று அவர்கள் அவள் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் புகழ்ந்து பாராட்டினார்கள். அப்படி பாராட்டிய நிலையிலே கொப்பெருந்தேவி சென்று தன் திக்கணாத்திரம் உரைப்ப, பாண்டியனுடைய பெருந்தேவியாகிய கொப்பெருந்தேவி தம் கணவனாகிய அரசனாகிய பாண்டியனிடத்து சென்று, அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியனிடத்து சென்று தான் கண்ட தீய கணாவின் தன்மையை எடுத்து சொன்னாள். அப்படி எடுத்து சொல்லும் பொழுது அரிமான் ஏந்திய அமளிமிசை இருந்தனன் திருவீழ் மார்பின் தென்னவர் கோமே கோவே. திரு அப்படின்னா திருமகளாகிய லக்குமி என்று பொருள். லக்குமியும் விரும்பும் மார்பினை உடைய பாண்டியர் தலைவனான நெடுஞ்செழியன் சிங்கம் சுமந்திருக்கின்ற தவிசின் மீது அப்படின்னா சிங்காசனத்தின் மீது அமர்ந்து இருந்தான். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்று சொல்லி இதை ஒரு செய்தியாக சொல்லுகிறார். அதற்கடுத்து நடந்த செய்தியை தொடர்வோம். பாண்டிமாதேவி தான் கண்ட தீக்கனவை அரசனிடம் சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே வாயிலிலே நடந்த நிகழ்வு, அரண்மனை வாயிலிலே நடந்த நிகழ்வு என்ன? இப்பால் வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே என. ஆக இவ்வளவு மென்மைத்தன்மை உடைய கண்ணகி தன் கணவன் அநியாயமாக கொல்லப்பட்டான் என்று சொன்னவுடனே அவளுக்கு வந்த கோபமும் ஆத்திரமும் இப்படி பேச வைக்கிறது. ஆக வாயிற்காவல நடுங்குவது போல பேச வைக்கிற பேசுகின்றாள். என்ன சொல்லுகிறாள் பாருங்கள், வாயிலோயே வாயிலோயே ஏ வாயிற்காவலனே என்று சொல்வது மட்டுமல்ல, அறிவு அறை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே. ஆக அறிவே அற்றுப்போகின்ற அறிவு அறை போகிய ஆக அறிவே அற்றுப்போன பொறியறு நெஞ்சத்து என்று சொன்னால் பொறி என்று சொன்னால் அறம் என்று பொருள். ஆக அறமே அற்றுப்போன நெஞ்சத்தை உடைய இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே அரச நீதியை கொன்றவனுடைய வாயிற்காவலனே. ஆக அறிவு அற்றவனாக உன்னுடைய அரசன் திகழ்கிறான், அறம் என்பதை அறியாதவனாக இருக்கிறான், அரச நீதி என்பது என்னவென்று தெரியாமல் இருக்கிறான், அப்படிப்பட்ட பாண்டியனுடைய வாயில் காவலனே என்று சொல்லும் பொழுதே அவனுக்கு அப்படியே என்ன ஆயிருக்குமோ தெரியவில்லை. அடுத்து சொல்லுகிறாள் பாருங்கள், தான் வந்திருப்பவள் யார் என்று அடையாளம் சொல்லுகிறாள். இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையள் கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே. இப்படி அடுக்கு மொழி, அதாவது ஒரு சொல்லை இரண்டு முறை அடுக்கு தொடராக சொல்லுகிறார். என்ன சொல்றா பாருங்க, தன் கணவனை இழந்த பெண்ணுறுத்தி பரலினை உடைய இரண்டு சிலம்புகளுள் இணை அரிச்சிலம்பு அப்படின்னா இணைன்னா இரண்டுன்னு அர்த்தம், அரிச்சிலம்பு ஒன்று அப்படின்னா அந்த இரண்டு சிலம்புகளில ஒற்றை சிலம்பை ஏந்திய கையினை உடையவளாய் கடையகத்தாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாவே. நம்முடைய அரண்மனையினுடைய வாயிலெடுத்து அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். ஆக கையில ஒற்றை சிலம்போடு கணவனை இழந்த ஒரு பெண்ணுறுத்தி நிற்கின்றாள் என்று உன்னுடைய அரசனிடம் போய் சொல் அப்படின்றான். அவள் தோற்றம், அவள் தலைவீறி கோலம், விழித்த கண்கள், அவளுடைய ஆத்திரம், இதையெல்லாம் பார்த்து இந்த வாயிற்காவலன் அப்படியே அஞ்சு நடுநடுங்கி விட்டான். ஆகையினாலே ஏனென்று சொன்னால் அரசனை போய் அவ்வளவு விரைவாக யாரும் கண்டுவிட முடியாது, பேசிவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவள் நிற்கின்ற கோலத்தை பார்த்தவுடனே இங்கே வாயிற்காவலன் நடுநடுங்கி போகிறான். ஆகையினாலே அவன் அங்கே அரசனை பார்த்து முதலில் அரசனை புகழ்கிறான். புகழ்ந்து அந்த நிகழ்வினை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், வாயிலோன் வாழியம் குற்கை வேந்தே வாழியம் குற்கை வேந்தே வாழி தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி செழிய வாழி தென்னவ வாழி பழியொடுபடரா பஞ்சவ வாழி அடர்த்தெழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்குடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லள்.
அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளி அணங்கு சூருடை காணக முகந்த காளி தாருகன் பேரூரம் கிழித்த பெண்ணும் மல்லள் செற்றனல் போலும் செயர்த்தனல் போலும் பொன் தொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையல் கணவனை இழந்தாள் கடையகத்தாளே கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என ஆக கணவனை இழந்தாள் கணவனை இழந்திருக்கின்ற பெண் ஒருத்தி கடையகத்தாளே நம்முடைய வாயில் புறத்திலே நிற்கிறாள் அதை ரெண்டு முறை சொல்றான் கணவனை இழந்தாள் கடையகத்தாளே கணவனை இழந்தாள் கடையகத்தாளே அப்படி என்றால் அவ்வளவு விரைவுபடுத்தி அவள் அங்கு நிற்கின்ற காட்சியை அவன் வர்ணிக்கின்ற திறம் மிகவும் வியப்பாக இருக்கிறது ஆக கணவனை இழந்திருக்கின்ற ஒரு பெண் நம்முடைய அரண்மனை வாயிலே நிற்கின்றாள் என்று சொல்லி அங்கே பாண்டியனை வாழ்த்தும் பொழுது என்ன சொல்லுகிறான் வாழி எம் கொற்கை வேந்தே கொற்கை நகருக்கு தலைவனே நீ வாழ்வாயாக தென்னம்புறுப்பின் தலைவ வாழி ஆக பொதிகை மலைக்கு தலைவனாகிய பாண்டியனே நீ வாழி தலைவ வாழி தென்னம்புறுப்பின் தலைவ வாழி செழிய வாழி செழியன் என்பது பாண்டியனுடைய குலமரபு பெயர் ஆக செழியனே நீ வாழ்க தென்னவ வாழி தென்னவன் பாண்டியன் பாண்டியனே நீ வாழி பழியொடுபடரா பஞ்சவ வாழி இதுதான் இளங்கோவடிகளுடைய முத்தாய்ப்பான சொல்லு இதுவரை பழி என்ற ஒன்றே அடையாத பஞ்சவனே பஞ்சவன பாண்டியன் ஆக பழியொடுபடரா பஞ்சவ வாழி ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்வை இந்த வாயிற்காவலனும் இதுவரை பார்த்ததில்லை அல்லவா ஆகையினாலே அவன் வாயிலே இந்த வார்த்தையை கொண்டு வந்து இளங்கோவடிகள் போடுகிறார் பழியொடுபடரா பஞ்சவ வாழி அடுத்து அந்த பெண்ணினுடைய நிலையை சொல்லுகிறான் பாருங்க காளிமாதேவியே வந்து நிற்கிறாள் என்பதாக இங்கே சொல்லுகிறான் அடர்த்தெழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலைப்பிடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லள் அங்கே நிற்பவள் அதாவது கொற்றவையா என்று சொன்னால் அப்படித்தான் காட்சி ஆனால் அப்படிப்பட்ட கொற்றவை அல்லள் ஏன் அவள் இந்த கொற்றவை எப்படிப்பட்டவள் அதாவது மகிடாசுரனுடைய தலையை வெட்டி எடுத்து அவனுடைய குருதி ஒழுகின்ற அந்த தலை மீது அந்த எருமை தலை மீது அதை பீடமாக கொண்டு ஏறிய மடக்குடியாகி இருக்கின்ற வெற்றி வேலை ஏந்திய நீண்ட கையை உடைய அந்த கொற்றவையா என்று சொன்னால் அப்படி அல்லள் ஆனால் அவள் காட்சி அப்படித்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்வது போல பேசுகிறான் அறுவர்க்கு இளைய நங்கை ஆக அறுவர்க்கு இளைய நங்கை என்று சொன்னால் பிடாரி அதாவது அறுவர்க்கு இளைய நங்கைன்னா ஏழு கன்னிமாருளே இளையவளாகிய பிடாரியா என்று சொன்னால் அப்படியும் இல்லை ஆனால் தோற்றம் அப்படித்தான் இருக்கிறது நாம் அப்படி கொள்ள வேண்டும் பொருள் கொள்ள வேண்டும் இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு அதாவது இறைவனோடு நடனமாடி தோற்று போன பத்திரகாளியா என்றால் அவளும் அல்லள் ஆனால் அப்படித்தான் இருக்கிறாள் சூருடை காணக முகந்த காளி அச்சம் விளைக்கின்ற காட்டிற்கு காட்டை தனக்கு இடமாக விரும்பி இருக்கின்ற காளியா என்று சொன்னால் அப்படி தோற்றம் அப்படி இல்லை ஆனால் தோற்றம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் காளியும் அவள் அல்லள் தாருகன் பேரூரம் கிழித்த பெண்ணும் அல்லள் தாருகாசுருடைய அகன்ற மார்பை பிளந்த துர்கையா என்று சொன்னால் அப்படியும் இல்லை ஆனால் அப்படி தோற்றமாக இருக்கிறது என்ன ஓளறான் அவனுக்கு அந்த கண்ணகியினுடைய தோற்றத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஆகையினால தான் அவன் காளின்றான் புடாரிங்கிறான் இப்படி பல்வேறு பெயரை சொல்வதற்கே காரணம் தான் கொற்றவைங்கிறான் ஆகையினாலே என்ன செற்றனல் போலும் செயர்த்தனல் போலும் அப்படின்னு சொல்றான் செற்றனல் போலும் செயர்த்தனல் போலும் அவள் தன் உள்ளத்திலே கருவு கொண்டு இருக்கிறாள் ஏதோ பழிவாங்க காத்திருக்கிறாள் கருவுனா பழி பழிவாங்க காத்திருப்பவள் போலவும் மிகுந்த கோபத்தோடும் இருக்கிறாள் பொன் தொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையல் ஆக தொழில் திறமை மிக்க ஒரு பொற்சிலம்பினை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறாள் கணவனை இழந்தாள் கணவனை இழந்து போய் இருக்கின்ற ஒரு பெண் ஒருத்தி கடையகத்தாள் நம்முடைய வாயில் புறத்திலே இருக்கிறாள் ஆக அதை சொல்லுவதற்குள்ளே
இந்த வாயிற்காவலன் படாத பாடுபட்டு விட்டான். ஏனென்றால் அவனுக்கு அந்த கண்ணகியினுடைய தோற்றத்தை கண்டவுடனே அவன் அதிலேயே அப்படியே அச்சப்பட்டு போய்விட்டான் என்று இங்கே தெரிகிறது. ஆகையினாலே அப்படி அவன் சொன்ன அந்த செய்தியை மீண்டும் படித்து பார்ப்போம். ஒரு நாடகத்தன்மையோடு இருக்கிறது. வாயிலோன் வாழியம் குற்கை வேந்தே வாழி தென்னம்புறுப்பின் தலைவ வாழி செழிய வாழி தென்னவ வாழி பழியுடுபடனா பஞ்சவ வாழி அடர்த்திழு குருதி அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்குடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்லல் அறுவருக்கு இளையனங்கை இறைவனை ஆடல் கண்டருளி அணங்கு சூருடை காணக முகந்த காளி தாருகன் பேரூரம் கிழித்த பெண்ணும் அல்லல் செத்தனல் போலும் சேர்த்தனல் போலும் பொன்தொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே கணவனை இழந்தால் கடையகத்தாலே என இவன் இப்படி அச்சப்பட்டு கொண்டு பேசுவதென்பது அவனுக்கு இயல்பு. ஆனால் அரசன் செம்மாந்தவன் அல்லவா, அவனுக்கு எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அவன் நீதி பிறழ்ந்திருந்தால் மட்டும்தானே அச்சம் கொள்ள வேண்டும். ஆகையினாலே அவள் தோற்றத்தை கண்டு அச்சத்தோடு இவன் கூறுகிறான் என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் தம்முடைய செம்மாந்த நிலையிலே அந்த பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன சொல்லும், வருக மற்றவள் தருக இங்கன ஏ போய் அவளை வரச்சொல், அந்த பெண்ணை வரச்சொல், வருக மற்ற அவள் தருக நீ போய் அந்த பெண்ணை இங்கே வரச்சொல், இங்கன இந்த இடத்துக்கு வரச்சொல் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டான். ஆக வாயிற்காவலன் போய் அங்கே கண்ணகியை அழைக்க செல்லுகிறான். அப்படி அழைத்து வாயில் வந்து கோயில் காட்ட வாயிற்காவலன் வந்து அரசன் இருக்கின்ற அரண்மனைக்குள்ளே அந்த அரசன் இருக்கின்ற அந்த அரச பீடத்தை அங்கே அரச சபையிலே சிம்மாசனத்திலே உட்கார் அமர்ந்திருக்கின்ற அந்த அரசனை காட்ட. இங்கே கோயில் என்றால் அரண்மனையிலே இருக்கின்ற அரசன் என்று பொருள். கோயில் மன்னனை குறுகினள். ஆக அரண்மனைக்குள்ளே இருக்கின்ற சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற கோயில் மன்னனை ஆக பாண்டியன் நெடுஞ்செழியனை குறுகினள். பக்கத்திலே சென்று நின்றாள் சென்றுழி. அப்ப வாயிற்காவலன் பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரண்மனைக்கு உள்ளே அவன் இருப்பிடத்தை கொண்டு போய் காட்டுகிறான். காட்டிய உடனே கண்ணகி பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு அருகிலே நிற்கிறாள். அப்படி அருகிலே நின்றதனாலே தான் அவள் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்ற காட்சி அங்கே பாண்டியனுக்கு தெரிகிறது. ஆக இங்கே நடந்த வழக்கு விவரத்தை தொடர்ந்து நாம் காண்போம். நீர்வார்கண்ணை எம் முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என ஆக அரசன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான் பாண்டியன். நீர்வார்கண்ணை கண்களிலே கண்ணீர் மல்க நிற்கிறாயே, எம் முன் வந்தோய் என் முன்னாலே வந்து நிற்கின்றாயே, யாரையோ நீ யாரம்மா நீ மடக்கொடியோய் ஆக இளமைத்தன்மை உடைய பெண்ணே. ஆக இளம் பெண்ணே கண்களிலே கண்ணீர் மல்க நீர் நிற்கின்றாயே, நீ யாரம்மா என்று கேள்வி கேட்கிறான். ஏனென்றால் அந்த கண்ணீரை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு உள்ளம் அங்கே நடுங்கிவிட்டது. இருந்தாலும் அவன் ஒரு அரசன் அல்லவா, நீதி சொல்பவன் அல்லவா, ஆகையினாலே அவன் பதற்றமடையாமல் பேசுவது இயல்பு. ஆகையினாலே தான் ஒரு கேள்வி கேட்டான். நீர்வார்கண்ணை என்று சொல்லும்பொழுதே இந்த இடத்துல திருக்குறள் நினைவுக்கு வருகிறது. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதை சிந்தித்தீர்கள் என்றால் இந்த இடத்துல அவன் கேட்ட கேள்வியினுடைய பொருள் புரியும். ஆக நீர்வார்கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கொடியோய் என கண்ணகி அப்படியே புரிந்து தள்ளிவிட்டாள். அவன் மன்னன் என்றும் பார்க்கவில்லை, அவன் எவ்வளவு பெரிய இடத்தை சார்ந்தவன் என்றும் பார்க்கவில்லை. தன்னுடைய நாட்டினுடைய பெருமை, தன்னுடைய குலப்பெருமை, தன்னுடைய கணவன் பெருமை எல்லாவற்றையும் ஒரு சேர அவள் சொல்லுகின்றாள். இது சிலப்பதிகாரத்திலேயே மிகுந்த நயம் மிகுந்த பகுதி என்று எல்லோருக்கும் தெரியும். ஆக கண்ணகியின் கூற்று, தேரா மன்னா செப்புவது உடையேன் எள்ளறு சிறப்பின் இமயவர் வியப்ப புள்ளுறு புன்கன் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி ஊனி நெஞ்சு சுட தான் தன் அரும்பர புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பயற் புகார் எம்பதியே அவ்வூர்
ஏசாச்சரப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்து ஈங்கு என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என இதுவரைக்கும் ஒரு செய்தி. என்ன சொன்னா, அவன் கேள்வி கேட்டான், நீ யாரம்மான்னு கேள்வி கேட்டான். அப்ப அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் செப்புன்னு பேரு. ஏன்னா செப்புதல் என்றால் விநாய பொருளை அறிவுறுத்துவது. அப்ப உடனே எடுத்து என்ன பண்ணா, தேராமண்ணா என்ற ஒரு சொல்லை கையாளுகின்றாள். தேராமண்ணா, மன்னர்க்குரிய ஆராய்ச்சியே இல்லாத மன்னவனே என்று பொருள். தேர்தல் என்றால் ஆராய்தல். ஆக ஓர் அரசன் நீதியை சொல்லுவதற்கு முன்னாலே, தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாலே தான் ஆராய வேண்டும். தன்னுடைய அமைச்சர்களோடு அங்கே சூழ்ந்து எது முறை எது சரி என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும் இல்லையா. அப்படிப்பட்ட தன்மையே இல்லாதவன் ஒரு மன்னனாக இருக்க முடியுமா என்றால், நீ என்ன மன்னனா என்று அவனை பார்த்து மிக கடும் கோபத்தோடு பேசுவதாக இந்த சொல்லை அங்கே இளங்கோவடிகள் பெய்திருக்கிறார். தேரா மன்னா, செப்புவது உடையன், நான் சொல்லுகிறேன், நினைத்து சொல்லக்கூடியது ஒன்று உண்டு என்று சொல்லி தன்னுடைய நாட்டின் பெருமையை சொல்லுகிறாள். அவருடைய நாட்டின் பெருமை என்ன, எள்ளறு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுறு புண்கண் தீர்த்தோன். அதாவது இகழ்தல் அற்ற சிறப்பினை உடைய என்றால் புகழ்வதற்குரிய சிறப்பினை உடைய தேவர்களும் வியப்படையுமாறு ஒரு புறாவிற்காக தன்னுடைய தொடையினுடைய தசையையே அறுத்து வைத்து நீதி செய்தவன் யார், எங்கள் சோழன் சிபி சக்கரவர்த்தி. ஆக தன்னுடைய தொடையின் தசையையே அறுத்து அந்த கழுகுக்கு அந்த பருந்துக்கு உணவாக கொடுக்க முற்பட்டான். ஆக புறாவினுடைய எடைக்கு சமமாக தன்னுடைய தசையையே அறுத்து வைத்து அதன் அந்த எடைக்கு எடையாக கொடுத்து அந்த பருந்தினுடைய அந்த நிலைக்கு பருந்தினுடைய வழக்குக்கு தீர்ப்பு சொன்னவன் எங்கள் சிபி சக்கரவர்த்தி. அப்படி சிபி சக்கரவர்த்தி ஆண்ட நாடு எங்கள் சோழ நாடு. அது மட்டுமா அன்றியும் வாயில் கடைமணி நடுனா நடுங்க, தன்னுடைய அரண்மனை வாயிலே கட்டப்பட்டிருக்கின்ற ஆராய்ச்சி மணியினுடைய நாக்கு நடுங்குவதனாலே, அது அசைவதனாலே என்ன நடக்கிறது என்று கேட்டறிந்த எங்கள் அரசன், ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட. அங்கே வாயிலே ஒரு பசு அந்த ஆராய்ச்சி மணியை அடித்த உடனே அந்த பசுவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுவதை பார்த்த எங்கள் அரசனாகிய மனுநீதி சோழனுக்கு உள்ளமெல்லாம் நெருப்பாகிவிட்டது. ஆக உள்ளம் சுட்டது. சுட்ட உடனே தான் பெற்ற ஒரே பிள்ளை என்று பார்க்கவில்லை, தான் தன் அரும்பரர் புதல்வனை ஆழியின் மடித்தோன். தான் பெறற்கரிய ஒப்பற்ற அந்த செல்வ குழந்தையை, செல்வ புதல்வனை தன்னுடைய தேர்க்காலிலே ஊர்ந்து கொன்று நீதி வழங்கியவன் எங்கள் சோழன் மனுநீதி. ஆக சிபி சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழனும் ஆண்ட நாடு எங்கள் நாடு. அப்படிப்பட்ட நாட்டினுடைய தலைநகராக இருக்கின்ற பெரும்பெயர் புகார் என்பதையே, மிகவும் உலகப்புகழ்வற்ற நகரமாக இருக்கின்ற பூம்புகார்தான் நான் பிறந்த ஊர். பதி, பதி என்றால் ஊர். அவ்வூர் அந்த ஊரிலே ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி, அந்த ஊரிலே பழியே இல்லாத சிறப்பினை உடைய எல்லா இடத்திலும் புகழ் நிறைந்திருக்கின்ற உயர்ந்த குடியிலே பிறந்த மாசாத்துவான் என்ற வணிகனுக்கு புதல்வனாக தோன்றி, ஆக ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்துவாணிகன் மகனை ஆகி, அந்த மாசாத்துவனுக்கு மகனாக பிறந்து வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, எங்களுடைய ஊழ்வினை பயனின் காரணமாக வாழ்தல் வேண்டி செல்வத்தை இழந்து உங்கள் நகரத்திலே வந்து பிழைத்து கொள்ளலாம் என்று கருதி சூழ்கழல் மன்னா நீ நகர்ப்புகுந்து, ஆக வீரக்கழல் அணிந்திருக்கின்ற மன்னவனே, உன்னுடைய நகரமாகிய மதுரைக்குள்ளே வந்து ஈங்கு இந்த இடத்திலே என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி, என்னுடைய காலிலே நான் அணிந்திருந்த சிலம்பை விற்று அதை முதலீடாக கொண்டு நாம்
இழந்த செல்வத்தை பெறலாம் என்று கருதி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன். ஆக உன்னால் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த கோவலனுக்கு மனைவி நான். ஆக முதல்ல நாட்டு சிறப்பு, பிறகு ஊர் சிறப்பு, தன்னுடைய மாமனாருடைய சிறப்பு, தன்னுடைய கணவனுடைய நிலை, இதையெல்லாம் சொல்லி நாங்கள் இங்கே வந்ததற்கு காரணம் எங்கள் ஊழ்வினை எங்கள் பிடரை பிடித்து தள்ளியதனாலே வாழ வேண்டும் என்று நினைத்து என் சிலம்பு ஒன்றை முதலீடாக கொண்டு அதை விற்று வருவதற்காக வந்து அநியாயமாக கள்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனுடைய மனைவி கண்ணகி என்பது என் பெயரே, என் பெயர் கண்ணகி என்பது என்று சொன்னாள். ஆக இப்படி அழகாக அவள் எடுத்து சொன்ன உடனே அப்பொழுதும் பாண்டியன், பெண்ணன் அங்கே கள்வனை கோரல் கடுங்கோலன்று, பெண் தெய்வமே அணங்குன்னு சொல்லிட்டான் உடனே. ஏன்னா அவளை பார்த்த மாத்திரத்திலே தெய்வத்தன்மை இருக்கிறது. அதில் பெண்ணன் அங்கே ஒரு தெய்வதம் போன்று காட்சியளிக்கின்ற பெண்ணே, கள்வனை கோரல் கடுங்கோலன்று, கள்வனை கொலை தண்டனை கூட வழங்குவது அது ஒன்றும் கொடுங்கோல் இல்லையே, கள்வனை கொல்லுவது முறைதானே, வெள்வெல் கொற்றம்தான், அதுதானே சிறந்த ஆட்சியினுடைய சிறப்பு என்று சொன்னான் என்று அரசன் சொன்ன உடனே ஒள்ளிழை, ஆக ஒளி பொருந்திய ஆபரணத்தை அணிந்தவளாகிய கண்ணகி என்று, இங்கே ஒள்ளிழை என்றால் கண்ணகி அவ்வளவுதான், நத்திரம்படரா கொற்கை வேந்தே. ஏன்னா அவளுக்கு தெரியும், ஏன்னா சிறு முது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் என்று சொல்லி கோவலன் சொன்ன அந்த பாராட்டிலே பொருள் இருக்கிறது. அதாவது வயதிலே இளையவளே தவிர அறிவிலே அவள் முதிர்ந்தவள், அதனால தான் சிறு முது குறைவின்னு அவன் ஒரு சொல்ல போட்டான். ஆக அறிவை மிக்கவள், அவளுக்கு நன்றாக தெரிகிறது. என்ன தெரிகிறதுன்னா கொற்கையில முத்து குளிக்கிறார்கள். ஆக பாண்டியனுக்குரியது முத்து, ஆகையினாலே நிச்சயமாக கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பாக இருந்தால் அதற்குள் முத்துப்பரல்கள் இருக்கும் என்று அவள் யூகிக்கிறாள். அந்த யூகமும் சரியாகத்தான் இருக்கிறது. ஆகையினாலே தான் கொற்கை வேந்தே என்ன சொன்ன, மதுரை வேந்தேன்னு சொல்ல. ஆக என்ன சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறாள் அவ்வளோ பறந்த, நல் திறம் படரா கொற்கை வேந்தே, நன்கு ஆராயாத தன்மையுடைய முத்து குளிக்கின்ற கொற்கைக்கு அரசனே, என்கால் சிலம்பு என்கால் புற்சிலம்பு மணி உடை அறியே. ஏனென்றால் ஒரு வழக்கு எடுத்து சொல்லும் பொழுது அந்த வழக்குக்கு ஆட்சி ஆவணம் சாட்சி சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே காட்சிப்படுத்துவதற்கு தன்னுடைய சிலம்பையே எடுத்துக்காட்டாக சொல்லி இந்த வழக்கை அவள் கொண்டு போகின்ற விதம் மிக அருமை. ஆக என் காற்சிலம்பு என்கால் புற்சிலம்பு மணி உடையறியே, என்னுடைய காலிலே நான் அணிந்திருந்த சிலம்பிலே உள்ளே பரல்கள் என்ன இருக்கும் என்று சொன்னால் மாணிக்க பரல்கள் இருக்கின்றன அப்படின்னா சொன்ன உடனே அவனுக்கு ஒரு தெளிவு. அதாவது இந்த அரசனும் அரசமாதேவியும் இந்த அரசமாதேவியினுடைய சிலம்பும் கண்ணகி சிலம்பும் ஒரே மாதிரி இருந்ததுனால தான் அந்த குழப்பம். ஆக வெளித்தோற்றத்தில் இரண்டும் பொற்சிலம்பு, இரண்டுமே ஒரே மாதிரியான அச்சிலே வார்க்கப்பட்டது போல இருக்கிறது. ஆக ஒரே ஒரு வேறுபாடு என்ன என்று சொன்னால் கண்ணகியினுடைய சிலம்பிலே மாணிக்கப்பரல், கோப்பெருந்தேவனுடைய சிலம்பில் முத்துப்பரல், இந்த ஒரு வேற்றுமை தான் இங்கே நீதியை நிலைநாட்டுகிறது. ஆக கண்ணகி என்ன சொன்னா, யாம் அதாவது என்கார் சிலம்பு என்கார் பொற்சிலம்பு மணி உடை அறியே என சொன்ன உடனே அவன் உண்மையிலேயே சிறந்த அரசன், தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி, பெண்ணே நீ சொல்வது நீதி வழங்குவதற்கு தகுதியான ஒரு சொல், யாமுடைய சிலம்பு முத்துடை அறியே, ஆக எம்முடைய கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு முத்துப்பரல்கள் இருக்கும் என்று சொல்லி ஏவலர்களை பார்த்து தருகன தந்து கோவலனிடமிருந்து வாங்கப்பட்ட அந்த சிலம்பை கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்ல தான் முன் வைப்ப அங்கே கண்ணகியின் முன்னாலே அந்த சிலம்பு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. உடனே என்ன செய்கிறாள், கண்ணகி நிரூபிக்கின்ற நிலைக்கு வருகிறாள். அப்படி நிரூபிக்க தன்னுடைய அந்த அரசனால் கொண்டு வைக்கப்பட்ட அந்த சிலம்பை பார்த்தவுடனே அது தன்னுடைய சிலம்புதான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கண்ணகி அணிமணி காற்சிலம்பு உடைப்ப, கண்ணகி அணிந்திருந்த மாணிக்கப்பரல் உள்ள அந்த சிலம்பை
உடைத்தாள். உடைத்தவுடனே மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே. ஆக பாண்டிய நெடுஞ்செழியனுடைய வாய் முதல் என்றால் உதடு என்று பொருள். அதான் வாய் முதல். வாய் முதல் தெரித்தது மணியே, அவனுடைய உதட்டிலே போய் அந்த மாணிக்கப்பரல் தெரித்தது. ஏனென்று சொன்னால் அந்த மாணிக்கப்பரல் ஒரு குறிப்பை உணர்த்துகிறது. இந்த உதடுதானே தீர்ப்பு சொன்னது, இந்த உதடு சரியான தீர்ப்பை சொல்லவில்லையே என்று அவனுடைய உதட்டிலே போய் தெரித்து கீழே விழுகிறது. அப்படி கீழே விழுந்த அந்த மாணிக்கப்பரல்களை பார்த்தான் யாரு? பாண்டியன் நெடுஞ்செழியன். மணி கண்டு அந்த மாணிக்கப்பரல்களை பார்த்தவுடனே அவன் உள்ளபடியே நீதிமான் என்பதை உணர்த்திவிட்டான். தாழ்ந்த குடையன், தளர்ந்த செங்கோலன், என்னுடைய வெண்கொற்ற குடை தாழ்ந்து விட்டது, நான் நீதி தவறிவிட்டேன். தளர்ந்த செங்கோலன், என்னுடைய செங்கோல் வளைந்து விட்டது. புன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன். ஆக அதாவது பொன்னை செய்து உருக்கி அதை ஆபரணங்களாக செய்கின்ற கொல்லனுடைய சொல்லை போய் நான் கேட்டிருக்கலாமா? என்னுடைய அமைச்சர்களை கூட்டி நான் ஆராய்ச்சி செய்திருக்கலாமே? அப்படி இல்லாமல் அவனுடைய சொல்லை கேட்ட யானோ அரசன். நான் ஒரு அரசனா? இல்லை இல்லை, யானே கள்வன். ஆக திருடிய கள்வன் கோவலன் அல்லன், நான் தான் கள்வன். மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. ஆக இந்த உலகை காக்கின்ற, அந்த தென்னாட்டை காக்கின்ற, பாண்டிய நாட்டை காக்கின்ற அந்த காவல் ஆட்சி என் முதல் பிழைத்தது. என் முதற்கொண்டு என்னை இட்டு அந்த செங்கோலானது பிழைந்து பிழைத்து கொடுங்கோல் ஆகிவிட்டது. ஆகையினால் என் முதல் பிழைத்தது. ஆக நான் தான் இந்த செங்கோல் தவறியதில் என்னுடைய குலத்துக்கு முதல்வனாக வந்து நிற்கின்றேன். ஆக என் குலத்திலே தீவினை, அதாவது இப்படியெல்லாம் செங்கோல் பிறழ்ந்தவர்கள் இல்லை. ஆக என் முதல் என்னுடைய குலமே இந்த செங்கோல் வளைந்த குலமாக மாறிவிட்டது. கெடுக என் ஆயுள், என்னுடைய உயிர் கெடுக என்று சொன்னான். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. அப்படி சொல்லி மன்னவன் மயங்கி வீழ்ந்தனே. ஆக அரசன் மயங்கி வீழ்ந்தான். வீழ்ந்து என்னாயிற்று? அவன் அந்த இடத்திலேயே இறக்க நேரிட்டது. இறக்க நேரிட்ட உடனே தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனள் நடுங்கி, தன்னுடைய கணவன் அங்கே சிம்மாசனத்தில் இருந்து உருண்டு கீழே வந்து விழுந்து மயங்கி கிடக்கிறான் என்று நினைத்து இவளும் நடுக்கமடைந்து குலைந்து நடுக்கம் கொண்டு கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். அம்மா கண்ணகியே, கணவனை இழந்த பெண்ணே, இதைவிட நீதியை நீ எங்கே போய் காட்டுவாய்? ஏனென்றால் உங்கள் நாட்டிலே சிபி சக்கரவர்த்தி தன்னுடைய தசையை மட்டும் அறுத்து கொடுத்தான். அந்த மனுநீதி சோழனும் தன் மகனை கொன்றான். ஆனால் எங்களுடைய நாட்டு, எங்களுடைய தலைவன், எம்முடைய பாண்டியனுடைய உயிர் நீதியிலேயே இருக்கிறது. ஆகையினாலே நீதிதான் அவன் உயிர் என்பதை காட்டிவிட்டானே. ஆக இதைவிட நீதியை உங்கள் ஊரிலே காட்ட முடியுமா என்று பாண்டிமாதேவி சொல்லி இணையடி தொழுது விழுந்தனளே மடமொழி. ஆக தன் கணவனுடைய திருவடியை தொழுது கீழே விழுந்து அவளும் இறந்தாள். அடுத்து வெண்பாவாக மூன்று கொடுத்திருக்கிறார். அந்த மூன்றையும் சொல்லி நிறைவு செய்வோம். மூன்று வெண்பாக்களையும் ஒரு சேர படித்து அவற்றினுடைய பொருளை காண்போம். அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றம் ஆம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே. பொல்லா வடுவினையே செய்த வயவேந்தன் தேவி கடுவினையேன் செய்வதும் காண். காவி உகுநீரும் கையில் தனிச்சிலம்பும் ஆவி குடிபோன அவ்வடிவும் ஆவி குடிபோன அவ்வடிவும் பாவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும் கண்டு அஞ்சி கூடலான் கூடு ஆயினான். மெய்யில் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகைதன் சொல் செவியில் உண்டளவே தோற்றான் உயிர் என்று மூன்று வெண்பாக்கள். அந்த மூன்று வெண்பாக்களுக்கும் வரிசையாகவே பொருள் சொல்லிவிடலாம். ஏற்கனவே உள்ள செய்தி தான் அதை திரும்ப சொல்வது போலத்தான் இருக்கிறது. அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றாம் என்னும், பாவச் செயல்கள் செய்தவர்களுக்கு அறக்கடவுளை யமனாக இருந்து தண்டிப்பான் என்கிற பல்லவையோர் சொல்லும் பழுது என்றே.
பல அறிஞர்களுடைய சொற்களும் பயனில்லாத சொற்கள் அல்லவே, அது உண்மைதானே. ஆக பொல்லா வடுவினையே செய்த வயவேந்தன் தேவி, கொடிய தீவினையை செய்த பாண்டியனுடைய மனைவியே, கடுவினையேன் செய்வதும் காண், குடுவினையை உடையனாகிய யான் இழைக்கும் மரச்செயல்களையும் நீ காண்பாயாக என்று சொல்லி ஒரு பொதுப்பட சொன்ன ஒரு வெண்பா இது. அதுபோல கண்ணகியினுடைய நிலையை சொல்லும் பொழுது, அதாவது காவி உகுநீரும், அப்படின்னா கண்ணகியினுடைய நீலமலர் போன்ற வெளி பொழிகின்ற அந்த கண்ணீரும், கையில் தனிச்சிலம்பும், அவள் கையிலே உள்ள ஒற்றை சிலம்பினையும், ஆவி குடிபோன அவ்வடிவும், உயிர் நீங்கினால் ஒத்த அவள் வடிவத்தையும், காடெல்லாம் சூழ்ந்த கருங்குழலும், காடுபோல் விரிந்து உடல் முழுவதும் பரவியிருக்கின்ற தலைவிரி கோலத்தையும் கூடலான் கண்டு அஞ்சி கூடாயினான். கூடற்பதிக்கு அரசனாகிய மதுரைக்கு அரசனாகிய பாண்டியன் கண்டு அச்சமடைந்து வெற்றுடம்பு ஆயினான். பாவியேன், பாவியாகிய யான் இதனை காண்பேன் ஆயினன் என்று சொல்லி இதெல்லாம் அறற்றுவதாக, பாண்டிமாதேவி அறற்றுவதாக இந்த வெண்பா உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மெய்யில் புடியும், அப்படின்னா கண்ணகியின் உடம்பிலே படிந்த புடிதையையும், விரித்த கருங்குழலும், விரிக்கப்பட்ட கரிய கூந்தலையும், கையில் தனிச்சிலம்பும், கையில் உள்ள ஒற்றை சிலம்பனையும், கண்ணீரும் கண்ணீரையும், வையைக்கோன் வையைக்கு அரசனாகிய பாண்டியன் கண்டளவே தோற்றான், பார்த்த அளவிலேயே வழக்கிலே தோல்வியுற்றான். அக்காரிகைதன் சொல் செவியில் உண்டனவே, அந்த கண்ணகியினுடைய சொல்லினை செவியில் உட்கொண்ட அளவிலே தோற்றான் உயிர், அவன் உயிரை இழந்தான். ஆக ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது அவன் என்றைக்கு தான் நீதி பிறழ்ந்து விட்டோம் என்று நினைத்தானோ அப்பொழுதே அவன் சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுந்து மயங்கி உயிர் விட்டான். அதை அவன் உயிர் விட்ட உடனே பாண்டிமாதேவியும் அவ கீழே விழுந்து அழுது புலம்பி கண்ணகிக்கு, ஏ பெண்ணே, இதைவிட நீதியை வேறு யார் காட்ட முடியும் என்று சொல்லி அவளும் உடன் இறந்தாள் என்று இந்த வழக்குற கதை முடிகிறது. அடுத்த கதையாக வஞ்சின மாலை என்ற ஒரு கதை தொடங்குகிறது, அதை அடுத்து காண்போம் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நீண்ட பதிவு இருந்தாலும் இதை பொறுமையாக கேட்டு நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.